வெல்கம் டு எஸ்பிரஸ் தமிழ். இதுக்கு முன்பாக ரஜினி பத்தி ஒரு ஐடியா இருக்கீங்க, ரஜினிக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க, மாதவனுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியலுக்கு வர? தமிழக மக்களை நேரடியா பாதிக்கிற நீங்க உங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்க அதே பிரச்சனைகள் தொடர்பா இதுவரைக்கும் நீங்க எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க மக்களுக்கு ஆதரவா? அதை நீங்க தான் சொல்லுங்க. இல்ல, இந்த பேரவை இன்னும் பதிவு செய்யப்படவில்லை, அந்த பதிவு செய்த ஆவணம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? What is this? நீங்க எந்த மீடியா சொல்லுங்க. இல்ல அது உங்களுக்கு தேவை இல்ல. அது யாரு தேவையில்லை, இது உங்களுக்கு தேவை. நீங்க யாரு, எந்த மீடியான்னா உங்களுக்கு வந்து உட்கார்ந்து உங்களுக்கு எந்த மீடியா கேக்குறது உரியாம இல்ல. இல்ல உங்க சின்ன ஒரு கேள்வி கேக்குறாங்களே, உங்களுக்கு வந்து 6 மணிக்கு பிரஸ் மீட்னு சொன்னீங்க, அப்புறம் 7:30, அப்புறம் 7:30 நீங்க வரது 8 மணி. இது இப்பண்ட் இல்ல, ஒவ்வொரு நேரமும் நீங்க பிரஸ் மீட் வரது டியிலே தான். முதல் தீர்மானம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன், அதாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன். எப்படிப்பட்ட சுற்றுப்பயணமா இருக்கும்? சாமி கும்பிட்டு புறப்படுமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். நீங்க அம்மா வந்து ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க, திரும்ப வரும்போது அம்மா வந்து இறங்குறாங்க. நம்ம நாங்க அம்மா வந்து இறக்கி விட்டு இறங்கின உடனே அம்மாவுடைய முகம் வந்து மாறுது. ஏமா மாறுதுன்னு கேட்கும்போது, அவங்க அம்மா எங்க அம்மா என்னடா உங்க அம்மா, இன்னும் குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா, எனக்கு நல்லா வரதும் வேண்டாம். பிரச்சாரத்துக்கு நாளைக்கு நீங்க போனீங்கன்னா உங்க முகத்துல ஆசிட் வீசுவோம், உங்களை கொலை பண்ணுவோம்னு சொன்னாங்க. மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க இந்த வாட்டி. வட சென்னை வழக்கு ஹேமச்சந்திரன், வட சென்னை தெற்கு ருக்மணி ராஜா, தென் சென்னை வடக்கு எம் கார்த்திக். பெருசா போய்கிட்டு இருக்கு. மொத்தம் 27 மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கேன் இந்த வாட்டி முதல் கட்டமா. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை? டேட் 17, அப்ப நான் ஊர்ல டெல்லி போயிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போயாகணும், ஃப்ளைட் புக் பண்ணுங்க. அப்போ உங்களை சந்திக்க முடியல, அதனால இப்போ வந்து உங்களை சந்திக்கிறேன். இங்க நான் ஒரே பிஸி, தனியா தான் நிக்கிறேன். தமிழ்நாட்டு மனத்தை காப்பாத்துங்க சார். கூட்டணியில தனியா தான் நிப்பேன். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மனத்தை நான் தான் காப்பாத்த போறேன். கூட்டணி இல்லாம தனிச்சுதாங்க போட்டியிடுவோம் உள்ளாட்சி தேர்தலில். அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். 3 இடத்துல அலுவலகம் இருக்கு, சென்னை நகரில் ஒன்று இருக்கு, சென்னை 12 ஒன்று இருக்கு, சிஐடி நகரில் ஒன்று இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? இது வரைக்கும் 27 மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கேன். என்ன வடையா, யார் ஏன் வர வேண்டாம் நான் தாங்க சொன்னேன். மசால் வடை மசால் வடையா, இரட்டை இலை கைப்பற்றுதுன்னா எப்படின்னா, எங்களுக்கு சின்னம் இல்ல.